அனைவருக்கும் வணக்கம். குறியீடுகளை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வியாபாரத்தில் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான குறியீடு. வியாபாரம் என்று சொன்னாலே அது வந்து புதன் தான் குறிக்கும், ஒரு இன்டர்மீடியேட்டர். அது மட்டுமல்லாமல் ஒரு வியாபார எண்ணம், கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வியாபாரத்தில் பேசுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விதத்தில் ஒரு ஆளை கவர்வதற்கான வசீகரிக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து புதனின் அம்சத்தை தான் குறிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் கடுகடுகடுன்னு பேசுவாங்க, சிலர் சிடுசு சிடுன்னு பேசுவாங்க, ஒரு சிலர் தான் வந்து அவங்க பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நயமா, அதே நேரத்தில் பதவிசா அவங்க பேசினாலே நமக்கு கவுந்துடுற மாதிரி, அல்லது அவங்க பேசினால் அந்த வியாபாரம் சரியாகி விடும் பொழுது, அவங்க பேசினா அந்த டீல் ஓகே ஆகிற மாதிரி இருக்கிறது எல்லாமே புதனின் அம்சம்தான். அப்போ வியாபாரத்தில் வெற்றி அடைய, ஒரு போட்டியில் வெற்றி பெற, இந்த மாதிரியான விஷயத்திற்கு நாம புதன் எங்கே உச்சமடைகிறார், கன்னி ராசி தான். அது அவருக்கு ஒரு சொந்த வீடு, மூலத்திரிகோண வீடு. அது மட்டுமல்லாமல் அவர் உச்சமாகக்கூடிய இடமும் கன்னிராசி தான். அப்போ புதன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்போ அந்த கன்னிராசி யாருக்குள்ளது, பெருமாளுக்குள்ளது. அதுவும் உச்சமாகிற புதன் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அப்போ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்றால் நாம் யாரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்க வேண்டும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அது மட்டுமல்லாமல் வியாபாரம் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், அலுவலகம் வைத்திருப்பவர்கள், எல்லாருடைய கஜானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லாப்பட்டி மேலே அவங்க வைத்திருக்கக்கூடிய படம் திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். எனவே வியாபாரத்தில் வெற்றி பெற, போட்டிகளில் வெற்றி பெற திருப்பதி வெங்கடாச்சலபதி அந்த படத்தை வைத்து வழிபட்டோமானால் கண்டிப்பாக வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும். அதனால்தான் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் நம்ம ஆந்திரா சைடு உள்ள மக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அவரை வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவே போட்டிருப்பாங்க. ஒரு 10% அல்லது அவர்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு சதவீதத்தை திருப்பதி வெங்கடாச்சலபதிக்குன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடத்தில் வருடத்திற்கு ஒரு தடவை அவருக்கென்று நான் ஒரு காணிக்கை எடுத்து வைத்து விடுகின்றேன். ஏன்னா கர்மம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கின்றோம் என்பதனால் கர்மவினை நம்மை தாக்கிவிடக்கூடாது. ஏன்னா நிறைய கர்ம ஜாதகங்கள் வரும், சில ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அது நம்மளையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அல்லது நமது உறவு சார்ந்த நபர்களுக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவை தருவது போலவோ, அல்லது நமக்கே உடல் பாதைகளை தருவது போலவோ இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது அது நமக்கு நம்மையே போட்டு பார்க்குற மாதிரி சில ஜாதகங்கள் வரும். அப்போ நம்ம வந்து பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு, பெருமாள் மேலே பாரத்தை போட்டுட்டு, அவருக்குன்னு ஒரு சிறு தொகையை எடுத்து வைத்து விட்டு நாம் அந்த ஜாதகத்தை பார்த்தோமானால் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஸோ வியாபாரத்தில் நிறைய பேர் அவரை பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டிருக்காங்க, அவர்கள் வியாபாரம் எல்லாமே செழிக்கும்.